நம்ம இப்ப க்ரியோ 7ல எப்படி டீடைலிங் டிராயிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கேன் என்னோட சேனல்ல. நீங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்க வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். நான் இப்ப ஃபைல்ல நியூ டிராயிங் போயிட்டு டெம்ப்ளேட் வந்து எம்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டெம்ப்ளேட் இருந்ததுன்னா நீங்கள் டெம்ப்ளேட் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, நான் எம்டியில் கொடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறேன். நீங்கள் அசம்பிளி ஆல்ரெடி அசம்பிளி இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ரெப்ரஸன்டேஷன் எதனால் வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டேப் மாதிரி வரும், நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் இது வேணும்னா. இப்போ அசம்பிளி வந்ததுனால அது மாதிரி இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டாக அதுக்கு வந்து டைமென்ஷன் டீடைலிங் பண்ண போகிறேன். ஓகேவா, அப்புறமா நான் ஐசோமெட்ரிக் வியூ வைப்பேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடல் எடுத்துகிட்டு வரணும்னா ட்ராயிங் லேஅவுட்டில் ட்ராயிங் மாடல்ஸில் ஆட் மாடலில் பார்ட் 1 அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஜென்ரல் வியூவில் செலக்ட் பண்ணி இங்கே பிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து மாடல் வந்துடும் பார்ட் 1. இந்த பார்ட் வந்து இந்த இது பாடி. இதில் வந்து நான் ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிறேன். இது வியூ டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த வியூ ஓரியன்டேஷன் எல்லாமே வரும், நீங்கள் எது வேணுமோ அது வச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏன்னா வியூ நேம்டு பண்ணி மாடலை சேவ் பண்ணியிருந்தீங்கனாலும் அது வந்து இங்கே வரும் உங்களுக்கு, அதை சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் புதுசாக வியூ வேணும்னாலும் ஆங்கிள் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னாலும் இங்கே ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது வேணும்னா. ஓகேவா, விசிபிள் ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபுல் வியூ வேணுமா இது இல்லை ஆஃப் வியூ வேணுமா அப்படின்னு கேட்கும். அது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது நான் இப்போ இது ஃபுல் வியூ வேணும், அதனால் ஃபுல் வியூ வச்சுருக்கேன். இன்கேஸ் ஆஃப் வியூ வேணும்னா ஆஃப் வியூ கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பிளேன் கேட்கும், பிளேன் செலக்ட் பண்ணுறேன். சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் உங்களுக்கு ஆஃப் வியூனா. இப்போ ஃபுல் வியூன்னா அப்ளை கொடுத்தனா ஃபுல் வியூ இருக்கும். பார்ஷியல் வியூனா இப்போ பர்டிகுலர் பாயிண்ட் எதனால் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து பவுண்டரி மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். மிட் பட்டன் கொடுக்கணும், ப்ரெஸ் பண்ணும். ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ப்ளைன் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் மட்டும் மிட் பட்டன் மவுஸோட சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவுண்டரி வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த பவுண்டரி முடிஞ்சவுடனே உங்களுக்கு வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் உங்களுக்கு வந்து வரும், அந்த வியூ மட்டும். அதான் பார்ஷியல் வியூ. இப்போ நான் ஃபுல் வியூ கொடுத்துறேன். எனக்கு ப்ரோக்கன் வியூ, ஒரு லென்த்தான ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஷாஃப்ட் பெரிய ஷாஃப்ட் காட்டுறோம்னா ஒரு ட்ராயிங்கில் நம்மளுக்கு டெம்ப்ளேட்டு இதுவாகும். அதனால் நம்ம ப்ரோக்கன் வியூ வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும் டெம்ப்ளேட்டில், அதனால் வந்து நம்ம ப்ரோக்கன் வியூ கொடுக்குறோம். ப்ரோக்கன் வியூனா இப்போ நான் ரெண்டு டைரக்ஷன் கொடுக்கணும், ப்ரோக்கன் லைனு. இப்போ இங்கேருந்து ஒரு லைனு, அதே மாதிரி ஒரு லைனு, நெக்ஸ்ட் லைன் வந்து பக்கத்தில் கொடுக்குறேன். இது ப்ரோக்கன் லைன் மாதிரி கொடுக்குறேன். இது நடுவில் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் எதனா ஷாஃப்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரோக்கன் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல் வியூ கொடுத்துருக்கேன். இதேமாதிரி ஸ்கேல் வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து இங்கே ஒரு 0.5 இருக்குது டீஃபால்ட் ஸ்கேல். அது டீஃபால்ட் ஸ்கேல் எங்கேருந்து எடுத்துக்கிறதுன்னா இங்கே கீழே ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் டீஃபால்ட் ஸ்கேல். அது நீங்கள் இங்கே 1 ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ட்ராயிங்கில் வரது 1 வரும். இன்கேஸ் உங்களுக்கு பர்டிகுலர் வியூ மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேல் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கஸ்டம் ஸ்கேல் கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து இது 1 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி க்ராஸ் செக்ஷன், இது செக்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா இப்போ நோ செக்ஷன் இருக்குது. இப்போ 2D க்ராஸ் செக்ஷன் வேணும்னா நீங்கள் செக்ஷன் வந்து மாடல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேன் வச்சு இங்கே ஹைலைட் ஆகும் உங்களுக்கு. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் வேணுமா ஆஃப் வேணுமா கேட்குது, ஃபுல்லு சொல்லிடுறேன். ஃபுல்ல ஆஃப், இப்போ ஆஃப்னா நீங்கள் பிளேன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேவா, இது மாதிரி வரும். இது மட்டும் உங்களுக்கு கட் ஆகி காட்டியிருக்கு, இது வந்து செக்ஷன் பண்ணாமல் காட்டியிருக்கும். ஆரோ டிஸ்பிளே பண்ணோன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த வியூவில் வந்து மேலே டாப் வியூவில் காட்டினோன்னா அங்கே தான் கட் பண்ணி காட்டியிருக்கோன்ற மாதிரி அது வந்து இங்கே காட்டிக்கலாம். வியூ ஸ்டேட் வந்து இப்போ வந்து கம்பைன் ஸ்டேட் எதுவும் கிடையாது, அசம்பிளியில் தான் வரும் இது. கம்பைன் ஸ்டேட் எதனா பண்ணியிருந்தோன்னா நம்ம சேவ் பண்ணியிருந்தோன்னா அந்த கம்பைன் ஸ்டேட் வரும். வியூ டிஸ்பிளேயில்
நீங்கள் வந்து ஒயர் ஃப்ரேம் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம் நீங்கள். சரிவா, நான் நோ ஹிடன் கொடுக்குறேன். இப்போ ஹிடன் வேணும்னா ஹிடன் வேணும்னா வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, அதே மாதிரி ஆரிஜின் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் வேணும்னா. அப்புறம் அலைன் வியூ, எதனா ஒரு வியூவுக்கு அலைன் பண்ணி வைக்கணும்னா அந்த வியூ செலக்ட் பண்ணிவிட்டு இது கொடுத்தோன்னா அலைன் டு த அனதர் வியூ. இப்போ இதுதான் வந்து இந்த ட்ராயிங் வியூஸில் நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட டாப் வியூ வந்து நான் வைக்க போகிறேன், ப்ரொஜெக்ஷன் வியூவில் நான் வைக்கிறேன். இது மாதிரி வரும். இதுலேயும் நீங்கள் வந்து ஃபுல் வியூ வேணுமா ஆஃப் வியூ வேணுமா எதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்க. இதோட ஸ்கேலம் வேணும்னா இதில் இதில் வச்சதுனால அதே தான் வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேல் மாற்றணும்னா அது கரெக்டாக ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. ஜென்ரல் வச்சுட்டுனா இதுக்கும் இதுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இல்லாத இருக்கும், நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் மூவ் ஆகிடும். ஓகேவா, அப்போ வந்து நீங்கள் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இப்போ நான் இது கொடுக்குறேன், நோ ஹிடன் கொடுக்குறேன். எனக்கு ஹிடன் வேணும்னா ஹிடன் வச்சுக்கலாம், வியூ ஸ்டே வியூ டிஸ்பிளேல ஹிடன் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நான் இந்த ரெண்டு வியூ வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட் மாடல் கொண்டு வரணும்னா அதே மாதிரி ட்ராயிங் மாடல்ஸில் ஆட் மாடலில் பார்ட் டூ எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இங்கே வந்து ஜென்ரல் வியூவில் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது அதே மாதிரி நீங்கள் எது மாதிரி வேணுமோ அது ஃப்ரண்ட் வியூ வச்சுட்டு ஸ்கேல் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளே வந்து எனக்கு ஃபுல்லாக தான் வேணும்னா ஃபுல்லு, ஆஃப்னா வேணும்னா மாற்றிக்கலாம். செக்ஷன் வந்து அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தால் இங்கேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பிளேனரில் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா டன் கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு நேம் கொடுக்குறேன், சீன் கொடுக்குறேன். பிளேன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது, ஃப்ரண்ட் பிளேன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிளேனுக்கு செலக்ட் பண்ணால் இங்கே எடுத்துக்கிச்சு. இது மாதிரி ஆஃப் வேணும்னா அது மாதிரி ஆஃப் வீ தான் செக்ஷனில் காட்டணும்னா அது மாதிரி காட்டிக்கலாம். ஆரோ டிஸ்பிளே பண்ணிக்கலாம் நீங்கள் அதுனா. இப்போ நான் ஹிடன் கொடுக்குறேன், நன் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் அது த்ரெட்டு மாதிரி உள்ளே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. அலைன் பண்ணிக்கலாம் நீங்கள், வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அலைன்மெண்ட்டில் இந்த வியூக்கு அலைன் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மிடில் வந்துடும் அது. ஓகேவா, நான் எடுத்துட்டேன்னா அது வந்து வராது, மூவும் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆரோ டிஸ்பிளேயில் நம்ம என்னென்னா செக்ஷனில் ஆரோ டிஸ்பிளே வரும். இந்த வியூவில் ஆரோ டிஸ்பிளே பண்ணணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி இதை காட்டலாம், காட்டிட்டு இதுலேயும் செக்ஷன் வந்து நம்ம இதில் பண்ணும்போது இந்த இடத்துல ஆரோ டிஸ்பிளே காட்டிக்கலாம். ஓகேவா, வியூ டிஸ்பிளேயில் ஹிடன் கொடுத்துட்டு நன் கொடுத்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. வேணும்னா இதை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் டைம், இந்த டிஸ்டன்ஸ். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ட்ராயிங் ப்ராப்பர்ட்டியில் மாற்றிக்கலாம் நீங்கள். எல்லாமே ஃபாண்ட்லேருந்து சைஸ்லேருந்து ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டிங்கன்னா டீட்டெயிலிங் ஆப்ஷன்ஸில் எல்லாமே வரும் உங்களுக்கு. டெக்ஸ்ட்டு கலரு, டெக்ஸ்ட் ஹைட்டு எல்லாமே மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகேவா, இது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், இது டீட்டெயிலாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நான் செகண்ட் பார்ட்டும் நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்ட் எடுத்துகிட்டு வரேன், ட்ராயிங் மாடல்ஸ் ஆட் மாடல் தேர்ட் மாடல் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அதேமாதிரி ஜென்ரல் வியூ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிறேன். அதே மாதிரி செக்ஷன் வேணும்னா 2D கிராஸ் செக்ஷன் நியூவாக பண்ணணும். இதுக்கு ஒரு நேம் நான் டீன் கொடுக்குறேன். அதேமாதிரி ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப் இல்லை ஃபுல்லாகவே வேணும் செக்ஷன்லாம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துறேன். இது மாதிரி வருது, இந்த நர்லிங் இருக்கிற மாதிரி காண்டி இருக்கிறதுனால இது மாதிரி தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வியூ ஸ்டேட்டு வியூ டிஸ்பிளேயில் வந்து ஹிடன் கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன். ஓகே,
இப்போ இது அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணி நான் டாப்ல காட்டுறேன். இதோட செக்ஷன் வியூ என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா உங்களுக்கு அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ப்ரொஜெக்ஷன் ஃபைனில் ப்ரொஜெக்ஷன் டைப்னு டைப் பண்ணால் வரும் உங்களுக்கு. ப்ரொஜெக்ஷன் டைப்பில் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எடுத்துருக்கலாம். நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது வந்து டிஸ்பிளேயில் ஹிட்டனு நான் வச்சுறேன். அதே மாதிரி செக்ஷன்லேயும் இதோட செக்ஷனில் செக்ஷன் வந்து ஃபுல் செக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆரோ டிஸ்பிளே மட்டும் இதில் காட்டிக்கலாம் நம்ம இந்த வியூவில். ஓகே, நம்ம தேர்ட் பார்ட்டை வச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்ட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டேன். விசிபிள் ஏரியா ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு. செக்ஷன் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி அதே மாதிரி ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆஃப் தான் தெரியணும்னா செக்ஷனில் ஆஃப் அது கொடுத்துக்கலாம். நியூ ஸ்டேட்டில் நான் ஹிட்டன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து நான் இங்கே காட்டலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஹிட்டனு நான் கொடுத்துறேன். ஓகே, இதோட செக்ஷனில் போய்ட்டு ஆரோ டிஸ்பிளே மட்டும் இந்த வியூவில் காட்டிடுறேன். இங்கே கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் மாடல் எடுத்துகிட்டு வந்து ஃபிஃப்த் பார்ட்டு இந்த ராட் மாதிரி இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு. இது வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வேணாம், 90 டிகிரியில் வேணாம்னு இருக்குனா 90 டிகிரியில் வரும். இதில் வந்து நான் ப்ரோக்கன் வியூவில் காட்டுறேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்குல்ல, அதனால தான் சொல்லிவிட்டு நான் ப்ரோக்கன் வியூவில் காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன். இந்த இதெல்லாம் ஒரு லைன் இருந்தால் இங்கே ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ப்ரோக்கன் இது மாதிரி காட்டிக்கலாம். 2D கிராஸ் செக்ஷன் வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடல் நான் எடுத்துகிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் வந்து நான் கொடுத்துறேன். இதில் ப்ரொஜெக்ஷன் வியூவில் நான் வச்சிடறேன் இந்த மாதிரி. இதுலேயும் டிஸ்பிளேயில் வேணும்னா நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு வர்றது ஆட் மாடலில் 7th பார்ட்டு. ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டேன். டிஸ்பிளேயில் ஒயர் ஹிட்டனில் நான் வச்சுறேன். இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் வச்சுறேன் ஹிட்டன் நான். இது மாதிரி நம்ம வந்து எல்லா மாடலும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஐசோமெட்ரிக் வியூ நம்ம வைக்கணும் ஒரு மாடலுக்குன்னா அதையும் நம்ம அசம்பிளி எடுத்துகிட்டு வந்தால் இதில் வந்து வச்சிடலாம். ட்ராயிங் மாடல்ஸில் ஆட் மாடலில் அசம்பிளி செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இதில் ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி நீங்கள் எதனா ரெப்ரசன்டேஷன் அது மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வரும் அது. ஓகேவா, இப்போ நான் வந்து மாஸ்டர் ரெப்பே கொடுத்துட்டு ஜென்ரல் வியூவில் டிஃபால்ட் ஆல் கொடுத்துட்டு இப்படி வைக்கிறேன். டிஃபால்ட் ஆல்னால் இப்படி இருக்குது நம்மளுக்கு. அதனால் வியூ ஸ்டேட்டில் வந்து நான் வந்து நோ கம்மைண்ட் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். 7 இருக்குது, இன்னும் நான் மாறவே இல்லை.
add model assembly. Parts assembly. Add model again. Default program. Okay. Set model. Set add. Set model assembly. Okay. இப்ப அசம்பிளி வந்துருச்சு. இந்த டிராயிங் மாடலில் வந்து ஜென்ரல் வியூவில் கம்பைன் வியூ வேணும்னா நீங்கள் எதனா க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? கம்பைன் வியூ இல்லை எனக்கு கம்பைன் வியூ வந்து வேணாமோ கம்பைன் ஸ்டேட்டஸ்னால் அது மாறிடும். அதாவது எக்ஸ்ப்ளோரர் வியூ வந்து உங்களுக்கு இருந்த மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோரர் வியூ வேணும்னா நீங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது உங்களுக்கு ஹைலைட் ஆகும். நீங்கள் ஓகேவா? அதே மாதிரி டைப் வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் வேணும்னா அதுவும் இங்கே செட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்கேல் நீங்கள் வேணால் கஸ்டம் பண்ணிக்கலாம். வேணும்னா கஸ்டம் ஸ்கேலு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து விசிபிள் வந்து நீங்கள் ஹிட்டனில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுவும் வந்து மாறிடும். இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து மாடல் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து ட்ராயிங்கில் வைக்கிறது, ட்ராயிங் ஷீட்டில் வியூஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ட்ராயிங் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி செட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அன்னோட்டேஷனு அப்புறம் சிம்பிள்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருது அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.